எல்லா லைஃப்லையும் ஃபர்ஸ்ட் லவ்வை வந்துட்டு மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, நான் துர்கா பேசுகிறேன். புரியல, யார் பேசுறது? நான் துர்கா, நான் உன்னை பார்க்கணும். எங்கே வரணும்னு சொல்ல? ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வா, பார்க்கலாம். அவ ஃபோன் பண்ண அப்புறமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே நினப்பா இருந்தேன். இன்ஃபேக்ட் அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் கூட வரல. ரொம்ப வருஷம் கழிச்சு அவளை பார்க்க போறன்ற ஒரே சந்தோஷம் மட்டும் எனக்குள்ள இருந்தது. மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அவளை மீட் பண்ண போற அந்த நிமிஷத்துக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அவளை பார்க்கறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் வந்தா. ஹலோ, எங்க இருக்க? ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நீ எப்படி இருப்ப? நீ பார்த்த அதே விஜயா தான் இருக்க. நான் உன்னை பார்த்துட்டேன், வரேன். அவ என்னை நெருங்க நெருங்க என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி அத்திப்பட்டி கிராமத்தில் நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் கிளாஸ்லேயே நான் தாங்க ரொம்ப துரு துருன்னு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்ருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருவேன். இப்படி ஒரு குட்டி அராஜகம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ தான் துர்கா வந்துட்டு 9th முடிச்சுட்டு 10th எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின், அதுவும் என் கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணேன். அவளை முத தடவை பார்க்கும்போதே எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்தது. அடிக்கடி அவளை நான் கிண்டலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நாள், ஏய் கருமுஞ்சி இங்க பாருடி. கரிமுஞ்சி சொன்னா அப்படிதான் உனக்கு. அப்படிதான் சொல்லுவேன், என்னடி பண்ணுவ கரிமுஞ்சி? செருப்பு பிஞ்சு கொண்டா நாயே. ஆனா அன்னைக்கு நான் அவளை கிண்டல் பண்ணும்போது அவ என்ன அப்படி திட்டா. துர்காவை நான் எப்படியாச்சும் பழி வாங்கணும். சோ நவீன துர்காவை லவ் பண்ண வைக்க. நவீன் என்னோட கிளாஸ்மேட். அவ ரொம்ப சைலண்ட். நவீன் அங்க பாருடா, துர்கா உன்ன பாக்குறா. டேய் சும்மா சொல்லாதடா. நிஜமா தான்டா சொல்றேன், நீயே பாரு. நவீனும் துர்காவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவ மனசுல நானே காதல் ஆசையை வளர்த்துட்டேன். ஏய் விஜய் நில்லுடா. என்ன துர்கா எதுவும் உன்கிட்ட பேசணுமா? எதுக்கு, அதெல்லாம் பேச முடியாது, நீயே சொல்லு. சரி, நீ துர்காவை லவ் பண்றியா? நான் இல்ல, நவீன் தான் லவ் பண்றான், போய் சொல்லு. டேய் துர்கா உன்னதான் லவ் பண்ண. காயத்ரி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நவீன் என்ன பார்த்தான், நான் நவீனை பார்த்தேன். மச்சான், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அடுத்த நாள் துர்கா ஸ்கூலுக்கு வரல. நவீன் காயத்ரி கிட்ட கேட்டான், காயத்ரி துர்கா ஏன் வரல? அவளுக்கு உடம்பு சரியில்லடா. ரெண்டு நாள் கழிச்சு துர்கா ஸ்கூலுக்கு வந்தான். அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு மட்டும் தெரிஞ்சது. அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல்ல யார்கிட்டயுமே அவ சிரிச்சு பேசி நான் பார்க்கவே இல்லை. ஏண்டா உம்மன் இருக்கா? டேய் எனக்கு என்னடா தெரியும்? என்னன்னு போய் கேளுடா. போடா நீ வேற. மச்சான் ப்ளீஸ்டா போய் கேளுடா. சரி லஞ்ச் டைம்ல கேட்டு சொல்றேன், போதுமா? ஹே துர்கா, எதுக்கு ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு வரல? அதுக்கு அவ சொன்ன பதில் எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது. நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண அதான் வரல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு?
எனக்கும் அவன் மேல காதல் இருக்கு. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான் நான் அவகிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். எப்படி சொல்றதுன்னா தெரியல. நானும் உன்னை லவ் பண்றேன். அப்புறம் எதுக்கு நவீன கூத்து விட்ட? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்குள்ளேயும் காதல் வந்திருக்குன்னு தெரியாம நவீனை இன்வால்வ் பண்ணிட்டேன். நான் துர்காவை லவ் பண்ற விஷயம் நவீனுக்கு தெரிஞ்சதும் நவீன் என்கிட்ட பேசவே இல்லை. நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் துர்கா வீட்டில் எங்க ரெண்டு பேரோட லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சு அவங்க அண்ணன் என்னை வந்து அடிக்கவும் செஞ்சார். இந்த விஷயம் துர்காவுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் சண்டே ஆயிடுச்சு. அதனால துர்கா எலி மருந்து சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் துர்காவோட அண்ணங்களாம் வந்துட்டு என்கிட்ட பேசினான், இப்போதைக்கு படிங்க, படிப்பு முடிஞ்ச அப்புறமா நாங்களே வீட்டில் வந்து பேசுகிறோம், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் படிக்க ஆரம்பித்தேன். டென்த்தில் நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் துர்கா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் வீட்லேயும் அப்பா வேலை விஷயமா டோட்டல் ஃபேமிலியும் திருவள்ளூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் துர்கா தேடி போகவே இல்லை. ஆனால் துர்கா மட்டும் நாங்கள் முன்னாடி இருந்த அட்ரஸ் போய் என்னை பற்றி விசாரிச்சிருக்கோம். அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க விஜய் ஃபேமிலியோட திருவள்ளூர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க, காண்டாக்ட் நம்பரோ அட்ரஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் மட்டும் என்னை தேடினே இருந்திருக்கா. 5 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் அவளை நான் மீட் பண்ணுறேன். அவள் என்னை கிட்ட நெருங்கி வர வர என்னால் என் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இதை சொன்னான், விஜய் வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னால் ஒன்று மறக்க முடியல. என்ன சொல்ற, ஏன் எதுவும் பேச மாட்டற? அவ சொன்னதுக்கு அப்புறமா நான் ரொம்ப யோசிச்சேன். நான் சொல்ல போற அந்த பதில் தான் எங்க ரெண்டு பேரோட லைஃபையுமே டிசைட் பண்ண போ. அதுக்கப்புறமா இந்த பதில நான் சொன்னேன், நான் மறுபடியும் நவீனுக்கு துரோகம் செய்ய விரும்பல.